அப்படியே ரெண்டுத்தையும் பாருங்களேன், அப்படியே வந்து டிவி இதுல இருக்கு, கைக்குள்ளேயே வந்துடுது டிவி. ரிமோட்டே தேவையில்லை வந்துட்டு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட் ஸ்டார் எல்லாமே இருக்கு. நாங்கள் ஆட்ல போட்டிருக்கிறது 10,000 ரூபாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு நான் இதை 8,000 ரூபாய்க்கு கொடுத்துறேன். நான் வந்துட்டேன் 8,000 ரூபாய்க்கு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் டிவி வந்துட்டு. கிளாரிட்டி வந்து சின்ன பிசுறு கூட இருக்காது. இருந்துச்சுன்னா நான் டிவி ஃப்ரீயாவே கொடுத்துறேன் நான். 55 இன்ச். ஓகே, இது ஒரிஜினல் 4K. ஓகே, 3D ஸ்லோ மோஷன் சப்போர்ட் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வெப் கேமரா டைப், வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. இவங்க எப்பயுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆஃபர் இன்னும் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்படியே இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். எந்த இடத்துலையும் நாங்கள் கட் பண்ணவே மாட்டோம் இந்த வீடியோவை. ஸோ நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தை பண்ணிகிட்டு இருக்காரு ஜி. ஏதோ பார் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே ஜி, சிங்கிள் ஷாட்னு சொல்லியிருக்கோம் ஜி. சரிங்களா, எங்கேயும் நம்ம கட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம நிறைய வீடியோ வந்து நம்ம கட் பண்ணியும் போட்டிருக்கோம். ஸோ நிறைய சேனல்லையும் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து சிலது செட்டிங்ஸ் பண்ணி போடுறது தான். பட் இங்கே வந்து ட்ரூவாக இருக்கணுன்றனால இருக்கிறத அப்படியே ஓப்பனாக பேசலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கட்டே பண்ணாமல் எடுக்க போகிறோம் இந்த வீடியோவை. ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா வந்து டேட் எவ்வளோ ஜி? இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 22 நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரைடே இன்னைக்கு. ஃப்ரைடே இங்கே பாருங்க, ஃப்ரைடே ஜூலை 22. சரிங்களா, நாளைக்கு மார்னிங் சாட்டர்டே 23 மார்னிங் வந்து சாட்டர்டே காலையில் 10 மணிக்கு போட்டுடலாம் ஜி. கண்டிப்பாக கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். சரிங்களா, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. இவங்க எப்பயுமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆஃபர் இன்னும் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய ஆஃபர்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. சவுண்ட் பாரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பட் எந்த டிவிக்கு எப்படி கொடுக்குறீங்கன்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை. சவுண்ட் பார் இப்படி ஓரமாக வச்சிடலாம். ஓகே ஜி, பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம் ஜி உங்கள் வியூவர்ஸ்க்காக அப்படின்னீங்க. உங்களுக்காக கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். கண்டிப்பாங்க. சரிங்களா, ஸோ என்ன ஆஃபர்ன்றத சொல்லிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தமிழர் விளாக்கரில் நாங்கள் போட்ட சேனலில் ரேட் பார்த்துக்குங்க. ஓகே, அதுலேருந்து எல்லாத்துக்குமே 2,000 ரூபாய் கம்மி. அதுலேருந்து 2,000 ரூபாய் எந்த டிவி எடுத்தாலும், எந்த டிவி எடுத்தாலும், சின்ன டிவி எடுத்தாலும் கொடுப்பீங்க? அதில் சின்ன டிவி எடுத்தால் கொடுக்க முடியாது, ஏன்னா அதோட பிரைஸே 2,700 ரூபா தானே போட்டிருக்கோம். ஓகே ஓகே, 32 இன்ச்ல இருந்து எடுக்கிறவங்க ஸ்டார்டிங் 32. ஆமாங்க. ஓகே, உங்க சேனல்ல பாத்துருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் பழைய சேனல்லே பாத்தீங்கன்னா நான் 12,000 ரூபா தான் பாத்திருக்கேன்னா உங்களுக்கு 10,000 ரூபா கண்டிப்பா கொடுக்குறேன். 10,000 ரூபா. சரிங்களா, 12 ரூபானா 10 ரூபா, 15 ரூபானா 13 ரூபா, 20 ரூபானா 18 ரூபா, அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் கொடுக்க போறோம். இது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் வேற இருக்கு. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து போயிடலாங்களா? போயிடலாம். நீங்கள் வேறு கட் பண்ணக்கூடாதுன்றீங்க. ஆமாம், எனக்கு வேறு அதை பேச. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ என்ன கான்செப்ட்னா, நேற்று தான் வந்து நான் இரவின் நிலையில் வந்து பார்த்திபன் சார் படம் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக கண்டிப்பாக ஒரு மனுஷன் வந்து சிங்கிள் கட்டு சிங்கிள் ஷாட்டில் வந்து எடுத்திருக்கா, அப்படி நிறைய கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் சிங்கிள் ஷாட்டில் இன்றைக்கி எடுக்கலான்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஏதாவது ஒரு ட்ரூவாக இருக்கும், பார்க்குறவங்க ஒரு லைவாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, யாராச்சும் முன்னாடியே சொல்லிடுறேன் நான். ஓகே ஓகே.
ஓகே ஜி. ஸோ டிவி பார்த்தீங்கன்னா 32 இருந்தே பார்த்துடலாங்களா? ஆமாங்க. ஸோ நம்மகிட்ட ஸ்டார்டிங் இன்ச் வந்து 17 inch இருக்கு. ஆமாங்க. 17 inches பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம்? 2500ங்க. 2500 கொடுத்துட்றேன். ஆமாங்க. ஓகே. அது வந்துட்டு வெறும் கேபிள் மட்டும் பார்த்துக்கலாம். அந்த கலங்க டிவி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு அமௌண்ட் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் வச்சிருவேன், சேஃபாக வந்து சேர்ந்துடும். அந்த சின்ன டிவி மட்டும், பெரிய டிவி எல்லாமே நாங்கள் சொன்ன மாதிரி தான் 1 ரூபா கூட நாங்கள் வாங்குறது கிடையாது. நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கோம். கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் காசு கொடுத்தா போதும். ஆமாங்க. ஸோ எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்கள் சேனலில் முன்னாடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு நாங்கள் கொரியர் போட்டோன்னு சொல்ல சொல்லுங்கள். உங்கள் வீடியோ போட்டாலே நல்ல கமெண்ட்ஸ் வருது. ஏன்னா வந்து பர்ஃபெக்டாக வந்து டெலிவரி கொடுத்துட்றீங்க. ஸோ நல்ல விஷயம் சரிங்களா. ஸோ நம்ம எந்தளவுக்கு நம்மளோட தொழிலில் உண்மையாகவும் கரெக்டாக இருக்கோமோ, நேர்மையாக இருக்குமோ, கரெக்டாக வந்து நம்மளுக்கான படிகள் உயர்ந்துக்கிட்டே தான் போகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஸ்டார்டிங் வந்து 32 பார்த்தா இது நான் ஸ்மார்ட்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் ஸ்மார்ட். ஆக்சுவலாக வந்துட்டு இது நான் ஸ்மார்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடில் போட்டிருக்கிறது 10000 போட்டிருக்கோம். உங்களுக்கு நான் இதை 8000 கொடுத்துறேன். நான் வந்துட்டேன். 8000? ஆமாம், 32 inch கொடுத்துட்றீங்க. 8000. இது பாருங்க, 32 inches வெறும் 8000 கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃபரில் கொடுக்குறனால வந்து நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின் இருக்குன்னா, அதுக்கு வாரண்டி இருக்குமா, இந்த மாதிரி வந்து சில கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம பிராண்டுக்கு எவ்வளோ வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குங்க. 1 இயர் மெயின் வாரண்டி, 2 இயர் சர்வீஸ் வாரண்டி. ஏன்னா கடைசியில் வந்துட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ISO IAS IAF ப்ளஸ் வந்துட்டு கிரீன் லைசன்ஸ் மலேசியா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்குங்க? நீங்க வந்துட்டு இது கரெக்டான பிராண்டாங்கிறது நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த பிரீஸாங்கிற பேருக்குங்க? என் ஏஜென்சிக்கு கொடுத்தது கிடையாது, இந்த பிரீஸாங்கிற பேருக்கு கொடுத்தது வந்து நான் உங்களுக்கு கடைசியில் அதை ஃபுல்லாமே எவிடன்ஸ் காமிக்கிறேன். என்ன கிளாரிட்டியா இருக்கு பாத்தீங்களா? ஃப்ரேம்லெஸ் மேல பாக்குறது ஃப்ரேம். இது பாத்தீங்கன்னா சுத்தி வரும் IPS. ஓ, இந்த மாதிரி பிரஸ் பண்ணா எதுமே அந்த blink ஆகாது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் IPS வந்து பாருங்க, இது வந்து இப்படி செய்யும்போது இந்த மாதிரி blink ஆகுதா? இந்த டிவிக்கு பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் வராது. வராது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, லைட்டா தொட்டாலே இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது நான் உங்களுக்கு கொடுக்கிறது IPS பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுல் HD YouTube Netflix Amazon Prime Hotstar எல்லாமே வந்துரும். இந்த டிவி வெறும் நான் 10000 கொடுக்கறேன். இது வந்து ஃப்ரேம்லெஸ் OLED பேக் லைட் பேனலோட வரது வந்து. ஓகே. இது இந்த டிவி வந்துட்டு செல்போன்ல பேசினா ரன் ஆகும். இதெல்லாமே நான் கடைசியில செல்போன்ல பேசினா ரன் ஆகும். ஆமாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த மொபைலில் கனெக்ட் பண்ணி வாய்ஸ் ரிமோட் பார்த்துருக்கேன், பட் உங்கள் செல்ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி வாய்ஸ் ரிமோட் கொடுக்குறது இது வரைக்கும் நான் பார்த்தது. இப்போ நான் இந்த செல்ஃபோன் இதில் கனெக்ட் பண்ணி, அதாவது மொபைலில் நீங்கள் வந்து ரிமோட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அதில் வாய்ஸ் கொடுக்குறது வந்து பெரிய கஷ்டம் தான். நீங்கள் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, நான் இதில் மேஜ் பண்ணல, நான் அதெல்லாம் மேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைங்களா? இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. தமிழ் 4K சாங்ஸ் இங்கே பாருங்க, தமிழ் 4K சாங்ஸ்னு அதில் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க வந்துருச்சு. நீங்கள் ஏதாவது சொல்லுங்களா? தமிழ் விளாகர் யூடியூப் சேனல், என்னோடய சேனல் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து வேறு சேனல் வருது, தமிழ் விளாகர் யூடியூப் சேனல். ஓ, இது ரெக்கார்ட் கொடுக்கணுங்களா? தமிழ் விளாகர் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக நம்ம வந்து விளாகர்னு சொன்னாலே அது விளாகர்னு மாறி வருது. ஸோ இதுதான் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து நம்ம சொன்னது அப்படியே வருது பாருங்கள், தமிழ் விளாகர்ன்ட்டு உங்களுக்கு வந்து வந்துடுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்குறது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இது வந்து எந்த மொபைலாக இருந்தாலும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்குவாங்க. கனெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. KGF இங்கே பாருங்கள், KGF இப்போ உங்களுக்கு வருதுங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இதில் நீங்கள் இதுலேயும் கூட இப்படி அதில் கேசர் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிமோட் எடுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்கள் பண்ணினாவே அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அது உங்களுக்கு எல்லாமே பண்ணி காமிக்கிறேன் நான். சூப்பர் சூப்பர். இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஓ, இதுலேயும் பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஓகே சூப்பர். ஸோ இது வந்து 32 வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி பார்த்தீங்கன்னா வந்து 10000 கொடுத்துறீங்க. ஆமாங்க, 10000. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருந்தா? 12 ரூபாய். 12 ரூபாய் கொடுத்து, 12 ரூபாய் கொடுத்தது, அதில் 2 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 10 ரூபாய் கொடுத்துறீங்க. ஆமாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரேட் எல்லாம் ஏற்றக்கூடாதுச்சு, ஏன்னா நம்ம வந்து குறைச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் ஏற்றும் போது, ஆனால் ஏற்று இல்லைன்னா இப்போ வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை, அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆடியில் வாங்கணும். நான் ஆடி ஆஃபரில் கொடுக்குறோம், நாங்கள் ரேட் கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறக்கு வேண்டி. ஏன்னா நிறைய சேனலில் நாங்களே சொன்னதாக தான், ரேட் கம்மியாக இருக்கிறது வாங்காதீங்க வந்துட்டு. ஏன்னா இன்றைக்கி தரமே இருக்கிறது இல்லை, மக்களுக்குன்னு ஒரு இதே இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. கம்மியாக கொடுத்தா போதும், அவங்க அண்டா குண்டா ஆட்டோட சரி என்ன ஃப்ரீ கொடுத்தாலும் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
அவங்கள ஃப்ரீயா கொடுக்கல, உங்க காசு வாங்கி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது வந்துட்டேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 40-inch TVங்க. இந்த 40-inch TV பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1GB ரோம் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாங்க இது 14 ரூபாய்க்கு கொடுத்துறோம். 14 ரூபா இவாருங்க, இதுக்கு முன்னாடி 16 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆமாங்க, இப்ப 14 ரூபாய்க்கு நம்ம. ஆமாங்க, இப்போ பார்த்துக்குங்க, இது அதாவது 32 வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்டார்ட் ஆயிருதுங்க. ஆமாங்க, இது எக்ஸல் வந்து நம்ம செல்போன்ல இருந்து பேசினா கனெக்ட் ஆகாது. இது லோ எண்ட் மாடல், இது வந்து டாப் எண்ட் மாடல். இது வந்து 14 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் 16 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வந்துட்டு மற்ற சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 18 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம், இது 16 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். அதுவும் உங்கள் சேனல்ல இன்னும் 1000 ரூபீஸ் கம்மி பண்ணி நாங்கள் 15 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இந்த டாப் எண்ட் மாடல் நீங்கள் சொன்னால் போதும், டிவி ரன் ஆகும், உங்களோட ரிமோட் எதுவுமே தேவையில்லை, தூக்கி ஒழிச்சு வச்சுருங்க ரிமோட் எல்லாத்தையுமே. ஸோ பார்த்துக்கங்க, மூச்சு விடாம பேசிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவரா பேசுங்களும் முடிச்சிருங்க, எனக்கு கட் பண்ணி இவர் ஃபோன் வீடியோ எடுக்கிறப்போ மேக்ஸிமம் 2-3 மணி நேரம் ஆகும் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஒரு நிமிஷத்தில் முடியுங்கன்னா என்னால் முடியாது. ஸோ இது என்ன இன்ச்சு, இது 40ஆ? இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு வாங்க. ஓகே, இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 43 இன்ச்சஸ். 43? ஆமாங்க, நான் ஃப்ரேம்லெஸ் OLED வந்துட்டுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்த சைடுமே பீடிங் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா, டிவி ஆஃப் பண்ணால் எனக்கு கண்ணாடி மாதிரி இருக்கணுங்க வீட்டில் அப்படின்னு தான் ஆசைப்படுறீங்க. அதுக்கு இது வாங்கிக்கிங்க, கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் டிவி வந்துட்டு. கிளாரிட்டி வந்து சின்ன பிசுறு கூட இருக்காது. இருந்துச்சுன்னா நான் டிவி ஃப்ரீயாகவே கொடுத்துறேன் நான். ஆச்சு இல்லைங்களா, இந்த சார் வருது பாருங்க. ஓகே, இந்த சார் எவ்வளோ அக்யூரட்டாக வருது. இதை நான் வீட்டுக்கு கொண்டாந்து உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நான் டிவி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துறேன் நான் வந்துட்டு. ஏதாச்சும் பிசுறுலாம் இங்கே பாருங்க, எந்த பிசுறுமே இருக்காது. ஓகே, இந்த டிவி 43 இன்ச்சு OLED ஃப்ரேம்லெஸ் டைப்பு பேக் லைட் பேனலோடு நான் கொடுக்கறது வந்துட்டு வெறும் 19,000 ரூபாய்க்கு கொடுத்துறேனுங்க. ஒரிஜினல் ஃபுல் HD. இது வந்துட்டு உங்களுக்கு 4K ப்ளேமெண்ட், 2160 ப்ளே ஆகும். இது வெறும் நான் 19 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 19 ரூபாய்க்கு? ஆமாங்க, இது வெர்ஷன் 7 சேர்ந்தது வந்துட்டுங்க. ஓகே, இப்பொழுதுக்கு அட்வான்ஸில் இதாக போயிட்டுருக்கு. இது நான் வந்து 19 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க வந்துட்டு. ஓகே ஓகே, எத்தனை இன்ச்சு? 43. 43 இன்ச்சு. 43 இன்ச்சஸ். ஸோ பார்த்துங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு டிவின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக பார்க்கணும்னா கண்டிப்பாக இது வாங்கலாம். கண்டிப்பாக, சரிங்களா? இல்லை, இன்னும் பெஸ்ட்டாக வேணும்னா அடுத்தடுத்து நிறைய. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் இந்த சரக்கு நல்லா இருக்குங்க வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு, 2GB ரோம், 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 11 வெர்ஷனு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுல் HD மட்டும்தான் இருக்கும். இது வந்துட்டு FXD வெர்ஷன் சொல்லுவாங்க, இது வந்துட்டு MXD வெர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ விண்டோஸில் வந்துட்டு 10 பெருசு. ஓகே, அதே மாதிரி சாஃப்ட்வேரில் இது கம்மி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதுக்கு ரெண்டுக்கும், இது FXD-ல அது பெருசுனா இது MXD-ல இது பெருசு. கிளாரிட்டியில் இன்னும் HD-யாக காமிக்கும். ஆமாங்க, இது ஃபுல் HD. ஆமாம், ஃபுல் HD. ஆனால் இதுக்கு வந்துட்டு எங்களால் ஆஃபர் கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்டாக் எங்ககிட்ட இல்லை. அதனால நான் வந்துட்டு இந்த டிவி 21,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்கு 4K டிவியை நான் வந்துட்டு வெறும் 19 ரூபாய்க்கு கொடுத்துறீங்க. ஆமாம், தெரிஞ்சு இதுவே வாங்கிட்டு போகலாம். அவ்வளோ நல்லா சூப்பராகவே இருக்கு. இது வந்துட்டு இதான் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க வந்துட்டு. கண்டிப்பாக ஜி. அதே மாதிரி வந்துட்டு இது அடுத்தது. ஓகே, இதுதான் இருக்கிறதுலே 50 இன்ச்சஸ் பிரம்மாண்டமான டிவி வந்துட்டு. நீங்கள் சவுண்ட் பாருங்களா? ஆமாம், சவுண்ட் பாரோட வந்துடும். ஓ, வேற லெவல். இதில் வந்து நீங்கள் யார்கிட்டயா இருந்தாலும் கேட்டுக்குங்க. இது வந்துட்டு ஒரிஜினல் 4K. ஒரிஜினல் 4K. இது வந்துட்டு 4K ப்ளே மட்டும், இது வந்து 4K ஒரிஜினல், 2160 ப்ளே ஆகும் உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லட்சம் கலர் சப்போர்ட் பண்ணிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இதுவும் நீங்க அதே மாதிரிதான் செல்போன்ல இருந்து பேசினாவே ரன் ஆகும். இது வந்துட்டு நான் எதுவுமே மெர்ஜ் பண்ணி வைக்கல, அதனால உங்களுக்கு நான் காமிக்க முடியாது. நாங்க ஷூட் எடுத்துட்டு இது வந்துட்டு கட் பண்ண கூடாதுன்னு சொன்னங்காட்டி. ஓகே, நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணியே வாங்கிட்டு போகலாம். உங்களுக்காக எல்லாமே அனுப்பிச்சுடுறேன். நீங்கள் வீடியோ கால் வந்தாலும் நான் உங்களுக்கு இது 15 இன்ச்சஸ் வீடியோ காலில் வரேன், நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் வீடியோ காலில் வாங்க, நாங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம இது வந்துட்டு உங்களுக்கு 8 லட்சக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி, கை வச்சாலும் கால் வச்சாலும் எதுவுமே தார ஒழுகாது, உடையும். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி தார ஒழுகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் கை வச்சோன்னே தார ஒழுந்துச்சுல்ல, இங்கே அது மாதிரி ஒழுகாது. நல்லா இருக்குங்க பாருங்கள். அதனால் வந்துட்டு உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இது வந்துட்டு வெறும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு 27,000 ரூபாய்க்கு கொடுப்போம். ஒரிஜினல் 4K 3D ஸ்லோ மோஷன் சப்போர்ட். நம்ம செல்ஃபோன்லேருந்து பேசுனா ரன் ஆகக்கூடிய டிவி. நீங்கள் ரிமோட்டே தேவையில்லை, இந்த செல்ஃபோன்லேருந்து நீங்கள் பேசினாவே போதும் வந்துட்டு. இந்த டிவி வந்துட்டு நான் வெறும் 27,000 ரூபாய்க்கு கொடுத்துறேன் நான். அதுக்கு வந்துட்டு நான் கொடுக்கறது இந்த சவுண்ட் பாக்ஸ் ஃப்ரீ.
நான் ஸ்டார்டிங்ல காமிச்சல உங்களுக்கு அதே தான் பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சிருக்காங்க பயந்துறாதீங்க சரிங்களா சோ சவுண்ட் பார் ஃப்ரீயா சவுண்ட் பார் ஃப்ரீ வந்து ஸ்லிம் டேப் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்கறேன் நான் உங்களுக்கு ஓகே இது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வெறும் 27000 ரூபாய் தான் உங்களுக்கு இதுல உங்களுக்கு என்ன விதமான இதுமே இல்ல அதே மாதிரி வந்து இவங்க செப்லேசர் ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஃப்ரீயா கொடுக்கறாங்களான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க வந்து இது சின்ன சார்ஜஸ் ஆச்சு வரும் ஏனா நான் கொடுக்கிறது எல்லாமே வாரண்டி பொருள் தான் வந்து சவுண்ட் பாரா இருந்தாலும் உங்களுக்கு வாரண்டி பொருள் தான் இதுவா இருந்தாலும் நான் வாரண்டி பொருள் தான் இது வந்துட்டு சின்ன டிவிக்கு போறது இது நீங்க வெறும் 500 ரூபாய் கொடுங்க இந்த செப்லேசர் கொடுத்துறேன் அதே மாதிரி இது வந்துட்டு எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க இல்ல 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கீங்க ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி ஜி வந்து ரீப்ளேஸ் வாரண்டி இன்னைக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்ட ஒண்ணுல நான் உங்களுக்கு கட் பண்ணாம அப்படியே கொடுக்கற ப்ராடக்ட்டுக்குமே வந்து வாரண்டி கொடுக்குறீங்க ஆமாங்க வாங்க அப்படியே நான் கட் பண்ணாம வாங்க சேட்டாங்கடல கூட்டிட்டு போய் 250 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுக்கறேன் செப்லேசர் ஓகே ஓகே போயிருச்சு அப்படினு சொல்லி நீங்க என்ன கேட்க கூடாது வந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி இது பாத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு 55 இன்ச் ஓகே இது オリジナル 4K ஓகே 3D ஸ்லோ மோஷன் சப்போர்ட் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வெப் கேமரா டைப் வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு நீங்க இந்த டிவி வந்துட்டு வெறும் நான் உங்களுக்கு 37000 கொடுக்கறேனுங்க 37 ரூபாய் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதே டிவி வந்துட்டு உங்க சேனல்ல 37000 போட்டுருக்கேன் ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட கூடாது அது வந்துட்டு வீடியோ கால் சப்போர்ட் பண்ணாது வீடியோ கால் சப்போர்ட் பண்ணுது அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 லட்சம் கலர் சப்போர்ட்மெண்ட் இது 16 லட்சம் கலர் சப்போர்ட்மெண்ட் அப்பா இல்ல நீங்க பாக்கறதுக்கு ஒரே இடத்துல தான இருந்துச்சு அப்படி நினைக்காதீங்க இது ஆக்சுவலா வந்துட்டு உங்களுக்கு அந்த இதுல செல்போன்ல பேசுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனா இந்த டிவில செல்போன் பேசுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி அந்த வீடியோல இதுல வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் வராது இதுல வருது அவ்வளவுதான் வந்துட்டு நான் 37000 ரூபாய்க்கு இந்த சவுண்ட் பாரோட நான் ஃப்ரீயாவே கொடுக்குறேன் இந்த சவுண்ட் பார் வந்துட்டு நீங்க எங்காச்சி டைனிங் டேபிள் உட்கார்ந்தாலும் கூட ஒயரே இல்லாம நீங்க பாட்டு கேட்கலாம் ப்ளூடூத் இது பேட்டரி பேக்கப் இருக்கு வந்துட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நீங்க மெலோடியா பாட்டு கேட்கலாம் வந்துட்டு இதுக்கு நான் வாரண்டி கொடுக்குறேன் 2 இயர்ஸ் இதுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்தறேன் நானு அதுக்கு 2 இயர்ஸ் சர்வீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்தறேன் இந்த டிவிக்கு வந்துட்டு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் 2 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுத்தறேன் நான் வந்துட்டேன் ப்ளீஸர்லாம் எதுவுமே வாரண்டி இல்லாமல் இல்லை நான் கொடுக்குற பொருள் வந்துட்டு நல்லா இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறது வந்தேன் ஏன்னா எங்கள் கம்பெனியில் எல்லாத்துலேயும் ஒரே ரூல்ஸ் தான் வந்துட்டேன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சேனல் பார்த்து நாங்கள் ப்ரீஸா மூலியமாக உங்களை ஏமாத்திருந்தோம் அப்படின்னா நீங்கள் இவரோட மெயிலுக்கு நீங்கள் தாக்கி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிவி நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அதே மாதிரி யாராச்சும் டிவிக்கு வந்துட்டு நான் கொண்டாடி கொரியரில் வச்சு விட்றது வைக்கிறதே இல்லை நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு எல்லாத்த விட 2 ஜாஸ்தி தான் நாங்கள் வாங்குறோம் ஆனால் நான் அவங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு டெமோ காமிச்சு செவத்துல தான் மாட்டி கொடுக்குறேன் நான் இதே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க கொரியரில் தனியாக வந்து 1000 ரூபாய் கேட்பாங்க அதில் மக்களுக்கு அதை வந்துட்டு இன்னைக்கு மக்கள் வந்துட்டு அறியாமையே ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க ரேட் எனக்கு கம்மியாக கிடைக்குது 2 கம்மி கிடைக்குது ஓகே ரைட்டு நான் கொடுக்கறது 17000 ரூபாய் கொடுக்குறேன் அவங்க கொடுக்குறது 17000 ரூபாய் கொடுக்குறாங்க நான் கொடுக்குறது 19000 ரூபாய் கொடுக்குறேன் நான் கொரியர் வச்சுட்டு அது நீங்கள் தான் பில் பேமெண்ட் பண்ணணும் 300 ரூபா ஃபிட்டிங்க்கு வரணும் 1000 ரூபா இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே வந்து உங்க தலையில பிட்டு பிட்டா போட்டுருவாங்க பிட்டு பிட்டா போடுறாங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு இல்லைங்க எனக்கு 19 ரூபா மொத்தமா கொடுங்க கொண்டு வந்து இன்னைக்கு நைட்டு 11 மணிக்குள்ள ஒருத்தவங்க வீட்டுக்கு நாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது சேனல்ல பாத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு தான் இன்ஸ்டலேஷன் பண்ணி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு டெமோ காமிச்சு அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வாங்குறோம் யாருக்காச்சும் நாங்க அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் யாராச்சும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த டிவி தான் நீங்க வர்றப்போ நானே செக் பண்ணிட்டு இருந்தது இது இந்த டிவி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு பெருசா இருக்குது எவ்வளவு 65 இன்ச்சஸ் இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு எதுக்கு இந்த பார் கோடு இது வந்துட்டு நம்ம கியூஆர் ஸ்கேனர் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிங்க உங்களுக்கு அது ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு அது மூலமா என்ன இதா வந்து ஆமாங்க இது ஒரு நிமிஷம் இருங்க இத கனெக்ட் பண்ணுங்க இதல கனெக்ட் பண்ணுங்கடா யாரோட வைஃபை கனெக்ட் பண்ணிருக்க இங்க இது ஃபுல்லாவே இங்க இருக்குது எல்லாமே வைஃபைல தான் ஓடிட்டு இருக்குது மொபைல் டேட்டால கனெக்ட் ஆமாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டால இருந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் பிளஸ் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 69 ஆப்ஸ் கம்பல்சரி இருக்கும் ப்ரீ டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகும் பிளஸ் இன்ஸ்டலேஷன்லேயே நிறைய இருக்கும் வந்துட்டு நீங்க வேணுங்கிறது வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் வந்துட்டு இல்லை பிளே ஸ்டோரும் இருக்கும் பிளே ஸ்டோரும் இருக்கு ஓகே சரி பாருங்க ஸோ ஒய்ஃபை வந்து இவங்களே கனெக்ட் பண்றாங்க பாருங்க ஒய்ஃபை ஸோ நீங்கள் வீட்டில் மொபைல் டேட்டா இருக்குது அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இப்போ எல்லா வீட்லேயும் வந்து ஃபைபர் போட்டிங்க ஜியோ ஃபைபர் ஏர்டெல் ஃபைபர் ஸோ அந்த கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்குங்க இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சின்ன பிசுறு கூட இருக்காது அதில் வந்துட்டு உங்களுக்கு நான் இதில் சொன்னேன் சில இதுலாம் காமிச்சேன் நான் மேஜ் பண்ண முடியல நீங்கள் தான் கட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் பெரிய ப்ராப்ளமே அதான் வந்துட்டு இப்போ கட் பண்ணாமல் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம்
ஸோ ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து நிறையா இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு மெயினாக வந்து யூடியூப்பு இதெல்லாம் வந்து இப்போது டிஸ்னி ப்ளஸ்ஸு, அமேசான் ப்ரைமு, ஜி ப்ளஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வந்து ஆப்பில் படம் புது படம்லாம் பார்ப்போம் சரிங்களா. நம்ம வந்துட்டு இந்த டிவியை இதில் கனெக்ட் பண்ணி வச்சேன். இப்போ வந்து நமக்கு தேவையே கிடையாது, ரிமோட்டே தேவையில்லை வந்துட்டு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் ப்ரைம், ஹாட்ஸ்டார் எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க யூடியூப்குள்ளார போயிட்டு ஓ அங்க இங்க வரும், இங்க டச் பண்ண இங்க இருக்கும் அதுங்க, அவ்வளோதான் யூடியூப் கனெக்ட் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக புது டிவி அப்படின்னு காட்டி வந்துட்டு நம்ம இனிமேல் தான் இதில் இன்ஸ்டாலே பண்ணலாம் பண்ணணும். இங்கே பாருங்க ரெண்டும் அப்படியே ஒர்க் ஆகுது. ஸோ டைரெக்டாக மொபைல்லேருந்தே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம், செமையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கட் பண்ணாமல் இருக்குங்கட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் கட் பண்ணி தான் போடுவோம். பட் இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இதில் அதே மாதிரி இதில் என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ இப்போ வந்துட்டு இதில் போயிட்டு சர்ச்சிங் குள்ளார் போயிட்டு இப்போ எனக்கு 4K வீடியோஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல 4K வீடியோஸ் இந்த இடத்துல டச் பண்ணால் உங்களுக்கு ஓடும். 4K ரிமோட்டே தேவையில்லைங்க, அவங்க ரிமோட் எல்லாமே தூக்கி ஒழிச்சு வச்சுருங்க, குழந்தைங்களுக்கு உடச்சி போடுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க, இது நீட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டே காமிக்கிறேன் பாருங்க. எனக்கே அதிசயமா இருக்கு, அப்படியே மிரர் காஸ்ட் மாதிரி ஒர்க் ஆயிருது. மிரர் காஸ்ட் அப்படிங்கிறது ஓடும், மிரர் காஸ்ட் வந்து இதுல இருந்து அதுல கொடுக்குறீங்க. இது வந்து டிவியே இதுல கொண்டு வந்துரும். இது வந்து இதுல கொண்டு வந்துரும். ஓகே ஓகே. இது ஃபைபர் எல்லாம் போட்டு வெட்டிங்க அப்படினா நம்ம வெயிட் பண்ணனும், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா வெறும் இந்த செல்போன்ல இருந்து தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு இங்க ஃபைபர் இன்னைக்கு இவங்க வர டைம்ல வந்து இவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது, நான் படம் பாத்தீங்களா அது இந்த படத்தை வந்துட்டு எங்களுக்கு நான் லீனரா நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பண்ண போறோம் அப்படின்னாங்க. அதனால வந்துட்டு என்னால பண்ண முடியல. சரி அந்த வீடியோ நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா தாட்டி விடுறேன். நான் வந்துட்டு இங்க பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்குது, மொபைலோட டேட்டா உங்களுக்கு கம்மியாக இருக்கனால. ஸோ உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா பக்காவாக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகி ஒர்க் ஆகுங்க. நான் உங்களுக்கு அது பண்ணி காமிச்சிடறேன் நான். அதே மாதிரி வந்துட்டு இதில் உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் இதுவும் இருக்குது வந்துக்குங்க. அதே மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் எல்லாம் இருக்குதுங்க வந்துட்டு. அப்படியே ரெண்டுத்தையும் பாருங்களேன், அப்படியே வந்து டிவி இதில் இருக்குது, கைக்குள்ளேயே வந்துடுது டிவி. அவ்வளோதான், நீங்கள் என்னென்ன வேணும் இப்போ வந்துட்டு இப்போ செட்டிங்ஸ்குள்ளார் போகணும், செட்டிங்ஸ்குள்ளார் போயாச்சு, இந்த செட்டிங்ஸ்குள்ளார் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா போயிடலாம் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு இதில் நமக்கு என்ன ரேம்ஸ் என்ன ரோம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த அபவுட் குள்ளார் அபவுட் குள்ள போயிட்டால் மொபைலில் வர்ற மாதிரி உங்களுக்கு வெர்ஷன்லேருந்து எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. 2GB 16GBன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக வந்து காமிச்சிருதுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டிவியோட வந்து உங்களுக்கு 2GB ரோம், 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், DDR3 வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு. டாப் எண்ட்ல வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது, தம்பி எல்லா டிவியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்களோடது மட்டும் என்னப்பா புதுசாக தனித்துவமாக காமிக்கிறீங்க, என்னோட எல்லாமே தனித்துவமாக தாங்க இருக்கும். நான் என்னோடதுல வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆகும் வந்துட்டு. நான் இந்த டிவி வந்துட்டு வித்தவுட் ஒரு சின்ன பஃபர், இப்போ பஃபர் ஆச்சு, நான் இந்த பஃபரே இல்லாமல் உங்கள் டிவி வந்துட்டு உங்கள் வீட்டில் நான் ஃபைபர் வந்து தான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் நான். அப்படி ஒரு பஃபர் ஆச்சு அப்படின்னா நான் டிவி ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் நான் வந்துட்டு. இல்லை நிறைய பேர் ஒரு இதில் கேட்குறாங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய உண்மையான பேனல், ஒரிஜினல் பேனல், ஒரு சின்ன தூசி இருந்தாலும் கூட பேனல் குள்ளக்குள்ளார் செகண்ட்ஸ் டிவி. இன்றைக்கி நிறைய செகண்ட்ஸ் டிவி இருக்குதுங்க வந்துட்டு. இன்றைக்கி யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்துட்டு வீட்டுக்குள்ளார வச்சு வைக்கிறாங்க. நம்ம இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம GST ப்ளஸ் சரி இதானே நமக்கு வந்துட்டு இந்த ஃபுல்லாமே ரெஜிஸ்டர்டு பண்ணி நீட்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு சார்ஜஸோ எல்லாமே ஒரு அங்கே வந்து எல்லாமே நம்மகிட்ட சொல்லியிருப்பார். ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா பிராண்டாக ஒரு ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டிவி என்னென்னமோ சொன்னார், நம்மளுக்கு ஒன்றும் புரியலை. இல்லை பட் அது காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் லைவாக காமிக்கிறேன்றார். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நான் எந்த ஏஜென்சிக்கெல்லாம் வாங்கலை, எங்கள் கம்பெனி பிரீசா அப்படிங்கிற கம்பெனிக்கு. ஓகே, ஐஏஎஸ் ஐஏஎஃப் எல்லாமே வச்சுருக்கீங்க, எல்லாமே ஒரே சர்டிஃபிகேட்டில் வந்துருதுங்க. ஆமாங்க, அதே மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஐஎஸ்ஏ ஐஏஎஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு. ஓகே, இதில் நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி உன்னோடது புதுசாக சொல்லாதப்பா, இது புதுசாக நாங்கள் சொல்கிறேங்க வந்துட்டு ஆச்சு இல்லைங்களா. இன்றைக்கி ரெஜிஸ்டர்டு பிராண்ட் இல்லாத வாங்கிறது, டிடிபி அப்ரூவல் இல்லாமல் இடம் வாங்குறதுக்கு ஈக்குவல். அதனால் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் எனக்கு வந்து வெறும் 1000 ரூபா 2000 ரூபா சேர்த்து கொடுக்குறீங்க, அதுக்கு நாங்கள் கைமாறாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து மாட்டி கொடுக்குறோம். நான் 2000 ரூபா கம்மி கொடுங்க, நான் கொரியரில் போகிறேன்னு உடஞ்ச டிவி என்கிட்ட நிறையா இருக்குதுங்க. நான் பஸ்ஸில் வச்சு விட்டுட்டு சரி உடஞ்சி போச்சு ஆளுக்கு பாதி பாதின்னு சொன்னால் நீங்களும் சரின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா பணத்தை தான் நான் முன்னாடியே வாங்கிடறேன்ல, ஆனால் நான் அந்த பாவத்தை நாங்கள் செய்கிறது கிடையாது. பிரீசாவை பொறுத்த அளவுக்கு இன்னும் 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம், கண்டிப்பாக
அது தீபாவளிக்கு முன்னாடி எதுவும் சொல்றீங்களா சர்ப்ரைஸா சென்னை ஓகே அதுக்கப்புறம் நியர்பை வந்துட்டு வேலூர் ஓகே அண்ட் திருவண்ணாமலை ஓ மூணு பிரான்ச்சு மூணு பிரான்ச்சு எதுக்கு ஓட போறாருங்க வேற ஏற்கனவே இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சின்ட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க நீ அடுத்தடுத்து என்ன தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் ஓப்பன் பண்ணிடுவாங்க இன்னைக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் பண்ண எல்லாமே இன்னைக்கு எல்லா சேனலாக சொல்கிறது ஒரே விஷயம் தான் நான் உங்களை ஏமாத்திருந்தேன் அப்படின்னா இவங்க சேனலுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களோட டிவி மெசேஜ் பண்ணுங்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு யாருக்கும் ஏமாற்ற மாட்டோம் டைம் லேட்டாக இருக்கும் அதில் நானே சொல்கிறேன் வாரண்ட் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு நாளுங்கிறது நாலு நாள் டைம் ஆயிருக்கு ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சுனால யாருமே சொல்ல மாட்டாங்க வந்துட்டு அதே மாதிரி நாங்கள் அந்த சர்வீஸ் வாரண்டியாக இருந்தாலும் ஒரு டிவி கொண்டு வச்சுட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கு ப்ரூஃப் நான் காமிக்கிறேன் வாங்க ஓகே டிவி அதாவது அங்கே போய் கொடுத்துட்டு தான் நீங்கள் கொண்டு வரீங்க இப்போ மூணு வருஷம் வாரண்டி அந்த ஒரு வருஷம் ஃபுல் வாரண்டி சொல்கிறீங்கல்ல ஆமாங்க அந்த இதுக்கு சொல்கிறீங்களா ஆமாம் ஓகே ஓகே இல்லை ஃபோன் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபோன் பண்ணல அவர் ஆக்சுவல் வந்து வெளியூரில் இருக்கா அப்படி வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வந்துட்டு ஓகே இப்போ வாட்ஸ்அப் சாட்டில் வந்து இங்கே காமிக்கிறாருங்க பாருங்கள் நிறைய நம்பர் இருக்குது அவரே கன்ஃபியூஷன் ஆகிட்டார் நாங்கள் இதாவது நார்மலாக வீடியோ எடுக்கும்போது கட் பண்ணி கட் பண்ணி கண்டிப்பாக எடுப்போம் ஸோ சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறனால வந்து அப்படியே போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு இது வந்துட்டு இவரும் ஃபாரினில் இருக்கா அப்படி நான் ரொம்ப நாள் அவங்கள எனக்கு ஃபாலோ அப் பண்ணி நான் வீட்டுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு தான் பேமெண்ட் வாங்கினேன் இது எங்கே தெரியுங்களா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ நடக்கிறப்போ நான் இந்த டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே நாங்கள் அந்த இஷ்யூலேயும் போய் அவங்க வீட்டில் நாங்கள் மாட்டி கொடுத்துட்டு தான் வாங்கணும் கள்ளக்குறிச்சிக்குள்ளே போகிறதே பெரிய விஷயம் அந்த டைமில் ஸோ அதுலேயும் போய் அந்த பிரச்சனையிலையும் போய் உள்ளே போய் டிவி கொடுத்துட்டு வந்துருக்காங்க சூப்பர் சூப்பர் ஜி அது ஆக்சுவல் வந்துட்டு ஒரே நிமிஷம் பார்த்துட்டு இருக்காரு ஸோ டிவி வந்து நம்ம நிறையா வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து நிறையா டிவி வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது 2000 டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது சவுண்ட் பார் அவங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து உங்கள் ஆஃபர் தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷாப்போட அட்ரஸ் கொடுத்துருப்பேன் நம்பர் கொடுத்துருப்பேன் லொக்கேஷன் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா வீட்டுல பெரிய டிவி மாட்டணும் சொல்லிட்டு நீங்க கொண்டு போயிட்டு ஒரு 2000 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா குடுக்கறது பார்த்துட்டு போயிட்டு நீங்க ஒரு அசம்பிள்டு செட்டு இன்னைக்கு இவங்க என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னா டிவி இப்படி வச்சுட்டு பல டிவிக்கு பின்னாடி நின்னாதான் பெரிய நிறுவனம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க அதுதான் தவறான விஷயம் வந்துட்டு அந்த அறியாமையே மக்களோட பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு நான் இருக்கிறேன் 3 வருஷத்துக்கு எங்கள் கம்பெனி இருக்குது தயவு செஞ்சு எங்களோட டிவி வாங்குங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வந்துட்டு ஏன்னா ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவன் நான் வந்துட்டு பேசிட்டு போயிடுவேன் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து டிவி வாங்கிட்டு இன்றைக்கி நம்மளாக இருந்தாலும் அதுதான் மாதம் ஒரு 20000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறப்போ 25000 ரூபாய் உடையிறப்போ அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தமான செயல் தான் ஒரு மாதத்தோட உழைப்பே வீணாக போயிடுது உங்களுக்கு நான் அந்த மாதிரி இல்லை வீட்டுக்கு கொண்டு மாட்டி கொடுத்துட்டு தான் பேமெண்ட் வாங்குறேன் நல்லா இருந்தால் நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க நல்லா இல்லை அப்படின்னா இல்லைப்பா நீ எடுத்துகிட்டு போனால் வேலை முடிஞ்சது வந்துட்டு ஏதாச்சும் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு உடஞ்சிருக்கு நாங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு போனாலும் உடையுது வந்துட்டு இருந்தாலும் நாங்கள் பணமெல்லாம் வாங்குறதுல ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துடும் அதனால வந்துட்டு எல்லா டிவியோடது சொல்லிட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பேசிங்க அப்படின்னா மறைச்சிருங்க வந்து ஏன்னா கட் பண்ணாம இந்த வீடியோ வந்து நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் இது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவாக இருந்திருக்கும் இதுக்கு வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது நம்ம பார்த்திபன் சார் தான் ஸோ அவருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணமாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த மூவி நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு நான் லீனியர் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய படம் அது இவர் பேஸ் பண்ணி வந்துட்டு எடுக்கணும்னு சொன்னாங்க எங்களுக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல வந்துட்டு முடிஞ்சளவுக்கு கரெக்டாக பேசியிருக்கேன் கண்டிப்பாக யாருனாலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து இவ்வளோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ ஒரு 1/2 hour மேலே வந்திருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இங்கேயுமே நம்ம கட் பண்ணாமல் எடுத்திருப்போம் சரிங்களா ஸோ ஃபைனலாக வீடியோ எடுத்து முடிச்சாச்சுனாங்க ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க செக் பண்ணி பாருங்க நம்பர் டிஸ்பிளேலையும் வந்துருக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க ஸோ எந்த அளவுக்கு இவர் வந்து உண்மையாக ஓப்பனாக இருக்கான்றது சிங்கிள் ஷாட்டில் நாங்கள் எடுத்தது தான் ஸோ இந்த வீடியோ சரிங்களா ஸோ வேறு எதுவும் காமிக்கிறீங்களா டைம் பார்த்துக்குங்க இந்த இருங்க 4:14 நாங்கள் எத்தனை மணிக்கு வந்துச்சு ஒரு 3:30 அதுவும் வீடியோவில் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோ எடுத்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு ரிமேக் பண்ணுறாங்க கொஞ்சம் விடுபடுகிறாங்க தமிழ் வாகர் பாய் ஃபினிஷ்